ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் சாயப்பா மேல நம்பிக்கையோடு தானே இந்த அருள் வார்த்தைகளை கேட்க வந்தாய். நிச்சயமாக இதை நீ கேட்ட மறுகணமே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்க தொடங்கும். இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடியும்படி உன் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவதற்காக தான் ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை சொல்லிட்டு இதை கேட்க சொன்னேன் என் செல்லமே. நீ வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில மீள முடியாத துயரங்கள் எதுவுமே கிடையாது. நிச்சயமாக எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பதற்காக தான் உன் சாயப்பா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். முயற்சி செஞ்சால் நிச்சயமாக உன் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் என் செல்லமே. தேவையில்லாம எதுக்காகவும் கவலைப்படாத. இப்போது நீ கவலைப்படுறதால மட்டும் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் வந்துவிடாது. ஆனா நீ முயற்சி செஞ்சினா உனக்கான விஷயங்களில் சரியான மாற்றங்கள் நிகழ்ந்து நீ நினைச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. நான் தான் நினைச்சது எதுவுமே நடக்கலையே. நான் உங்ககிட்ட கேட்டது எதையுமே நீங்க செஞ்சு கொடுக்கலையே சாயப்பான்னு நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போக வேணாம். ஏன்னா மனபலத்தை நீ இழந்துட்டினா அப்புறம் என்னதான் உன் உடல் பலமாக ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட உன்னால எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுமே செல்லமே. மனபலம் இழந்த மனிதன் உடல் பலத்தை வைத்து கொண்டு எதுவும் செய்ய முடியாது என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு மனபலத்தோடும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை வாழப்பாரு. நீ தைரியமா இருந்தாதானே நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உன்னால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை இப்போதைக்கு உனக்கு சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா துன்பத்தில் சிக்கி கொண்டு தவிக்கும் போது ஓ இதுக்காக தான் சாயப்பா அப்படி சொன்னாங்களா, நாம இதைத்தான் இப்பொழுது கடந்து வரணுமா, இந்த நேரத்துல தான் நாம அன்போடும் பொறுமையோடும் கொஞ்சம் காத்திருக்கணுமான்னு எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமா புரிஞ்சுக்குவ. கடவுளை தவிர நீ வேறு யார் மீதும் அதிக அன்போ நம்பிக்கையோ பாசமோ கொள்ள வேண்டாமேன் செல்லமே. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே உள்ளொரு முகத்தை வைத்து கொண்டு வெளியில் பொய்முக தோற்றத்தோடு தானே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் நினைப்பது ஒன்றும் பேசுவது இன்னொன்னுமா இருக்கு. அவங்க நினைக்கிறது வேற விஷயம், ஆனா மற்றவங்களுக்கு செய்யறதெல்லாம் வேற விஷயம். அவர்கள் வார்த்தைகளால் சொல்லக்கூடியதெல்லாம் எல்லாருக்கும் அறிவுரை கூறக்கூடிய அளவில் நல் வார்த்தைகளாக நல்லது செய்ய சொல்லும்படியாக இருக்கும். ஆனா அவங்க செய்யறது எல்லாமே அவங்க சுயநலத்திற்காகவும் மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்க கூடியதாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட இரட்டை முகம் கொண்ட மனிதர்களை நம்பாமல் எப்போதுமே உனக்கு நல்லது செய்யக்கூடிய நல்லதை மட்டுமே சொல்லக்கூடிய உன் சாயப்பா என்ன நம்பு. உனக்கு தேவையில்லாத விஷயங்களையும் உனக்கு தேவையில்லாத மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு எல்லாமே உனக்கான நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன். வாழ்க்கையில சில பேரை விலக்கி வைக்கிறதும் சில பேரிடமிருந்து விலகி இருப்பதும் தான் இப்போதைக்கு உன் வாழ்க்கைக்கு நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கோ. எனக்காக நீ தட்சணை கொடுக்கணும் நான் ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனா இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நீ தானம் கொடுக்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், உதவி செய்யணும்னு நான் எப்போதுமே எதிர்பார்ப்பேன் என் செல்லமே. எனக்காக தட்சணை கொடுக்கக்கூடிய கைகளை காட்டிலும் இல்லாதவர்களுக்கு தானம் கொடுக்கும் கைகளைத்தான் நான் மிகவும் விரும்புவேன். அவர்களுக்கு தேவையானதைத்தான் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காத வரையிலும் உன் சாயப்பா நானும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய துன்பங்களும் துயரங்களும் உன்னுடைய கஷ்டங்களும் கூட கூடிய சீக்கிரம் என்னால தீர்த்து வைக்கப்படும். வருந்தாதே என் செல்லமே. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவாகத்தான் இப்போது எல்லா நன்மைகளையும் உனக்காக நான் கொடுக்க போறேன். உன்னை சோதிப்பது யாராக இருந்தாலும் உனக்கு சாதனையையும் வெற்றிகளையும் தருவது உன் சாயப்பா நானாகத்தான் இருப்பேன். உன்னை தேடி வந்து பேசாதவர்களையும் உன்னை உதாசீனம் செய்து ஒதுக்கிவிட்டு போபவர்களையும் நினைச்சு நீ மனம் தளரவோ கவலைப்படவோ வேணாம். உன்னை யார் தேடி வர்றாங்களோ, உன்கிட்ட யார் சந்தோஷமா பேசி பழகிறாங்களோ அவர்களிடம் மட்டும் நீ பேசினால் பழகினால் போதுமானது என் செல்லமே. இதை ஒருபோதும் மறக்காதே. உன்னை தேடாதவங்களும் நீயும் தேடி போகக்கூடாது. உன்னை தேடி வர்றவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடு. நிச்சயம் நிம்மதியாய் வாழ்வாய்.